எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு நடக்கிற அதிர்ச்சியான விஷயங்களை நம்மளா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? உதாரணத்துக்கு நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க நண்பர்களோ குடும்பத்தாரோ சத்தமா கத்தி பயமுறுத்தினா என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிடுவோம். அந்த வகையில ரொம்ப பதட்டமான சூழ்நிலைகளை கூட துளியும் பதட்டப்படாம கெத்து காட்டுன மனிதர்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் வீடியோவா பதிவு பண்ணலன்னா கண்டிப்பா யாரும் நம்பியிருக்க மாட்டோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும், முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு கார் தண்ணில மூழ்கிட்டுனா படங்கள்ல என்ன பண்ணுவாங்க? அதுல இருந்து தப்பிக்க முன்னாடி இருக்கிற கண்ணாடியை உடைப்பாங்க, கத்தி அலறுவாங்க. அவங்க எல்லாம் இந்த ஸ்பானிஷ் பொண்ணுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு கத்துக்கணும். ஆமா, இந்த சம்பவம் ஸ்பெயின்ல இருக்கிற செகண்டோ சிட்டில நடந்தது. ஜெரி ஃப்ரைஸ் எப்பவும் போல ஆபீஸுக்கு கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல கடுமையான மழை பெஞ்சிருக்கு. அப்போ சாலையில தேங்கி இருந்த தண்ணீர்ல மெதுவா காரை இறக்கி போயிருக்காங்க. அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒண்ணு, அவங்க கார் தண்ணில மூழ்க ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த சாலை ரொம்ப பள்ளமா இருக்கத உணர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கத்தி அலறி இருப்போம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் கூட அந்த பதட்டம், காரு போச்சுங்கிற வருத்தம் எதுவும் இல்லாம மெதுவா விண்டோ வழியா காரோட டாப்ல ஏறி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீட்பு படை வந்து அவங்கள தோல்ல தூக்கிட்டு போய் காப்பாத்துறாங்க. வெள்ள வந்து கார் முழுசா மூழ்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி தைரியமா எத்தனை பேரால செயல்பட முடியும்? படங்கள்ல வர்ற மாதிரி துப்பாக்கி முனையில உங்களை மிரட்டி பணம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? சம்பாதிச்ச பணத்தை கொடுக்க முடியாம அவங்க கிட்ட கொஞ்சம் கிஞ்சி பார்ப்போம், அப்புறம் ரொம்ப கோவக்காரனா இருந்தா கொடுத்துருவோம். இதுக்கிடையில பயத்துல நம்ம உடல் நடுங்கிட்டு இருக்கும். ஆனா கேன்சர் சிட்டில இருக்கிற ஜிம் ஜோன்ஸ் சாண்ட்விச் கடையில ஒரு திருடன் கண்ணை காமிச்சு மிரட்டி பணம் கேட்டிருக்கான். ஆனா அந்த ஊழியர் கொஞ்சமும் பயப்படாம எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம நின்றுட்டு இருக்கிறார். அந்த திருடன் ரொம்ப நேரம் கெஞ்சி மிரட்டி இருக்கான். அதுக்கப்புறம் பாவம் பார்த்து கல்லாப்பட்டியில இருந்த பணத்தை பெட்டியோட தூக்கி கொடுக்கிறார். எனக்கு தெரிஞ்ச அவர் ஏதோ லவ் ஃபெயிலியர் சாங் கேட்டிருப்பாரு போல. ஸ்பைடர்மேன், பேட்மேன், சூப்பர்மேனை பார்த்துருப்பீங்க, ஸ்நாக்ஸ் மேனை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், மக்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுறவங்க சூப்பர் ஹீரோ தானே. இந்த வீடியோவில் ட்ரெயினில் ஒரு பொண்ணு என்னை இவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கதா சொல்லி அவரை அடித்து வெளுத்து வாங்குறாங்க. இந்த ரெண்டு பேரும் சண்டை போடுறத அந்த ட்ரெயினில் இருந்த யாரும் தடுத்து நிறுத்தலை. அந்த கலவரத்தில் கொஞ்சமும் தயங்காமல் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து நின்று ஒருத்தர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கிறார். அடி வாங்கிட்டு நின்று அந்த ஆண்மகனை காப்பாற்றினதுனால இவரை ஸ்நாக்ஸ் மேன்னு சொல்லி பலரும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல வர்ற மாஸ்க் அணிஞ்ச நபர் முதல் முறையா திருட வந்திருப்பாரு போல. திருடுறது எவ்வளவு கஷ்டம்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுலயும் இந்த பனிப்பெண்ணை சமாளிச்சு திருடுறங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்களே பாருங்க, இந்த ஹோட்டல்ல இருந்த பனிப்பெண் வெளியில போனதும் அந்த திருடன் நேரா உள்ள நுழைஞ்சு கல்லாப்பெட்டிய பாத்துட்டு இருக்கான். அந்த பனிப்பெண் திடீர்னு திரும்ப வந்ததும் பதட்டமாக்கி பாக்கெட்ல இருந்த கன்னை வெளியில எடுத்து காமிக்கிறான். இதுக்கு அந்த பெண் என்ன பண்ணிருப்பாங்க நீங்களே பாருங்க. ரொம்பவே கூலா இங்கிருந்து வெளியில போ, நேர்மையா வந்து கொள்ளடிங்கிற மாதிரி கைய காமிக்கிறாங்க. அவனும் கவுண்டர் வெளியில போய் பேங்க்ல டெபாசிட் பண்ண வந்த மாதிரி நிக்கிறான். சிறிது நேரம் பணத்தை கெட்டு கெஞ்சி பார்த்துட்டு அப்புறம் கன் எடுத்து காமிச்சு மிரட்டுறான். அந்த பனிப்பெண் கொஞ்சமும் பயப்படாம அப்படியே நிக்கிறாங்க. திரும்பவும் மேலே ஏறி உள்ள வர முயற்சி பண்றான். அப்புறம் பாவம் பார்த்து கல்லாப்பட்டியில இருந்த பணத்தையும் ஒரு பிளாஸ்டிக் பையையும் கொடுக்கறாங்க. தலைவன் பணத்தை பார்த்த ஆர்வத்தில் துப்பாக்கியை சைடில் வச்சுட்டு பணத்தை எடுத்து பையில போட்டுட்டு இருக்கான். சரியான நேரம் பார்த்து அந்த கண்ணை இந்த பனிப்பெண் எடுத்து அவனை மிரட்டுறாங்க. முதல் திருட்டில் அப்படித்தான் இருக்கும், கண்ணை தொலைச்சிட்டான். நிறைய தற்காப்பு கலை போட்டிகளில் இதை கவனிச்சிருப்போம். எதிரியை அடிக்க விட்டு தடுத்துட்டு மட்டும் இருப்பாங்க, அப்புறம் இறுதி சுற்றுல எதிரி சோர்வடையும் போது அவங்க அடிச்சு ஜெயிப்பாங்க. இது ஒரு தற்காப்பு கலை தந்திரம். இந்த தந்திரத்தை தான் மைக்கும் பயன்படுத்தி இருக்கிறார். வெக்கேஷனுக்கு வெளியில போயிட்டு இருக்கும் போது முன்னாடி போன கார்ல லேசா இடிச்சிட்டார். பொதுவா இப்படி நடந்தா அந்த டிரைவர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன தொகையை வாங்க பார்ப்போம். ஆனா அந்த கார் ஓனர் ஜோஸ்வா மைக்க கொல்ற அளவுக்கு போயிட்டார். ஆமா, அதுக்கு காரணம் இதுதான். ஜோஸ்வா ரொம்ப சத்தம் போட்டு பேசினதுல மைக் கார் கதவையோ விண்டோவையோ திறக்கவே இல்லை. ஜோஸ்வா கத்துறதை கேட்டும் இவர் பாட்டுக்கும் ஜாலியா கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். கத்தி கத்தி ஜோஸ்வாவை பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு போயிட்டார். இப்படி கலவரமான சுச்சுவேஷனை மைக் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கிறார் பாருங்க. இந்த வீடியோல நடுவுல இருக்கிற அந்த நபர் கவனிங்க, ரஷ்யால இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஜாலியா உட்காந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கிறார். அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள கருப்பு உடை அணிஞ்ச 35 கொள்ளைக்காரங்க வர்றாங்க. இப்ப அந்த கடையில இருந்து எல்லோருமே ஓடவும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கவும் முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த நபரை பாருங்க, எவ்வளவு ஜாலியா உட்காந்து மெதுவா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஏதோ புரியாத ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறார். ஒருவேளை இவர் தான் தலைவரா இருப்பாரோ? பெரும்பாலும் கார் விபத்து நடக்கும்போது அதை பாக்குறப்பயோ இல்ல அந்த காருக்குள்ள இருந்தாலோ என்ன பண்ணுவோம்? கத்தி அலறுவோம். பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாது. 199 பேர் இதை தான் பண்ணிருப்போம். ஆனா இந்த பெண் ஓட்டிட்டு போன கார் ரோட்ல பனியா இருந்ததுல வலிக்கிட்டு போய் கவர்ந்துருது. அப்ப இந்த பெண்ணோட ரியாக்ஷனை பாருங்க.
கொஞ்சம் கூட அவங்க முகத்துல பயமோ பதட்டமோ இல்ல. ரொம்பவே கூலா போய் காரை பார்க் பண்றாங்க. ஒருவேளை நீங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டா அந்த நேரத்துல கொஞ்சமும் பதட்டப்படாம அமைதியா இருக்கணும். அதுவும் தண்ணியில மாட்டிக்கிட்டா பதட்டமே இருக்க கூடாது. அந்த வகையில இங்க மூன்று நண்பர்கள் ஒரு போட்ல புளோரிடா கடற்பகுதியில பயணம் பண்றாங்க. கரையில இருந்து கிளம்பி சிறிது நேரத்துல போட் நகராம நின்னு இருக்கு. போட்ல ஏற்பட்ட சிறு தெரிப்புல தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சுட்டு இங்க இருந்து கரைக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீந்தி தான் போகணும். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீட்பு குழுக்கு தகவல் போக அவங்க வேகமா செயல்பட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. மீட்பு படையினர் நினைச்சது 3 பசங்களும் ரொம்ப கவலைக்கிடமா இருப்பாங்கன்னு. ஆனா 3 பேரும் கவுந்து கிடக்குற படகுல ஏறி உட்காந்து ஜாலியா சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆபத்தான நேரத்துல கூட பதட்டப்படாம சிரிச்சிட்டு இருந்த புகைப்படம் சமூக வலைதளத்துல வைரலாகி பிரபலம் ஆகியிருக்காங்க. இந்த 3 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறதை பத்தி பல இடங்கள்ல சொல்லியிருப்போம். ஆனா இதுதான் உண்மையாலுமே உறைஞ்சு போறது. இந்த வீடியோல கேண்டிஸ் வாங்க வந்த நபர் கன் பாயிண்ட்ல கேஷியர் கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டுறார். இப்ப அந்த கேஷியர் நபரை பாருங்க, கொஞ்சம் கூட அசையல, அப்படியே உறைஞ்சு போயிட்டார். திருட வந்த நபர் கொஞ்ச நேரம் கத்தி பார்த்துட்டு இது என்னடா நம்மளுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டார். பேஸ்பால் கிரிக்கெட் எந்த கேமா இருந்தாலும் பால் ஆடியன்ஸ் இருக்க பக்கம் போனா அந்த பால் எடுக்க போட்டி போடுவாங்க. அதை எடுத்துட்டா சந்தோஷத்துல கடந்து குதிக்கிறதான் பல நேரங்கள்ல பாத்துருப்போம். ஆனா இங்க இவரை பாருங்க, போன்ல பேசிட்டு இருக்கும் போது பேஸ்பால் அவரை நோக்கி வருது. கண்ணு மிக்கிற நேரத்துல அந்த பாலை பிடிச்சிட்டு உட்காந்து ஜாலியா போன் பேசிட்டு இருக்கிறார். பாலை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. இவர் என்கிட்ட தான் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, போன் பேசிட்டு வந்துடுறங்கிற மாதிரி கை காமிச்சிட்டு இருக்கிறார். ரொம்ப முக்கியமான காலம் இருந்திருக்கும் போல. கடல்ல இந்த மீனவர் போட்ட வலையில ஒரு பெரிய மீன் மாட்டிக்குது. கிட்டத்தட்ட 40 நிமிடம் போராட்டத்துக்கு அப்புறம் அதை கரைக்கு இழுத்துட்டு வந்திருக்கிறார். அவர் ஏதோ சாப்பிடக்கூடிய மீனை பிடிச்சதா சந்தோஷத்துல இருந்தப்பதான் தெரியுது அவர் பிடிச்சது ஒரு சார்க்குன்னு. கடற்கரைகள்ல இருந்த எல்லோருமே பயந்து ஓடி இருக்காங்க. ஆனா அவர் கொஞ்சமும் பதட்டப்படாம அந்த சார்க்கை இழுத்துட்டு போய் தண்ணில திரும்பவும் விடுறார். தண்ணில விட்டது மட்டும் இல்லாம அங்கேயே நின்னு கேஷுவலா கையெழம்பிட்டு வர்றார். இன்னைக்கு வீடியோல பார்த்த நபர்கள்ல உங்களுக்கு ரொம்பவே கூலா தெரிஞ்ச நபர் யார்? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க கூடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.